இந்த உலகம் அல்லாஹ்வினுடைய ப்ராடக்ட் அப்படியா இல்லையா இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை நீ மிகச் சிறந்த முறையில் அனுபவிக்கணுமாக இருந்தால் இந்த உலகத்தை நீ மிகச் சிறந்த முறையில் நிம்மதியாக சந்தோஷமாக மேக்ஸிமம் இந்த உலகத்தை அனுபவிக்கணுமாக இருந்தா கட்லோ கொண்டு ரிலீஸ் பண்ணி இருக்கிறான் அதுதான் அல் குர்ஆன் இந்த கட்லோக்கை பார்த்து யாரெல்லாம் உலகத்தை வாழுகிறார்களோ அவர்கள் மரணிக்கின்ற நேரம் வரைக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள் இரண்டாவது கூட்டம் யாரு கட்லோக்கை திறப்பாங்க எங்கேயாவது பிரச்சனை வந்துட்டா திறந்து பார்க்கிறது அதோட முடிஞ்சு இவருக்கு நிம்மதி அப்ப மட்டும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் சோதனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கும் ஒன்று முடியும் உண்டு ஒன்று முடியும் உண்டு ஒன்று முடியும் உண்டு வந்து கொண்டே இருக்கும் மூன்றாவது நபர் யாரு தெரியுமா கெட்லோக்கை திறக்கிறதும் இல்லை கெட்லோக்கை பார்க்கறதும் இல்லை அவர் வேற லைன்ல போயிட்டு இருப்பார் அன்புள்ள சகோதரர்களே உலகத்தை நீண்ட காலத்துக்கு நிம்மதியாக அனுபவிக்க முடியாது சொல்யூஷன் தேடுவாரு கவுன்சிலிங் அது எதுவெல்லாம் உலகளாவிய ரீதியில் அவன் போடுறானோ எல்லாத்துக்கும் போவார் தீர்வு தேடுவார் மௌலவியை கண்டாலும் தீர்வு கேட்பாரு சேரொன்ன கண்டாலும் பேசுவாரு எல்லோரிடத்திலும் கவலையை கொட்டி கொண்டே இருப்பாரு ஏன் கெட்லோக்கை படிக்கல வாழ்க்கை வேறொரு கோணத்தில் போகிறது இஸ்லாம் ஒன்றை சொல்லுகின்ற நேரத்தில் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இஸ்லாம் அதை சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை இஸ்லாம் பேசுற நேரம் நம்ம அதை எந்த சிந்தனையோடு பார்க்கணும்டா ஆஹா பொருளாதாரத்துல இப்படி ஒன்றுல போனாதான் உலகத்தை சட்டப்படி அனுபவிக்கலாம் உலகத்தை நல்ல முறையில் அனுபவிக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே எல்லோரும் வியாபாரத்துல போய் இருக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கொள்கிறோம் காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்தை படைச்ச அல்லாஹ் நீ பிசினஸ் செய்யணுமாக இருந்தா இந்த பிசினஸை இப்படி இப்படித்தான் செய்யணும் என்பதை சொல்லி தந்திருக்கிறான் அந்த கெட்லோக்கை பார்க்காததுனால நம்மளால எந்த பிசினஸையும் செய்ய முடியல அல்லது நம்ம ஒரு பிசினஸ்ல நல்லா செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதுலயும் திருப்தி இல்லை அன்புள்ள சகோதரர்களே கொஞ்சம் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள் யாராவது நான் ஒரு வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கின்ற நேரம் அல் குர்ஆனிலே வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் என்ன பேசுகிறான் என்று தொடர்ந்து பார்த்திருக்கிறோமா அல்லது ஒரு ஹதீஸ் கிதாபை எடுத்து சஹீஹுல் புகாரியோ சஹீஹ் முஸ்லிமையோ தொடர்ந்து வியாபாரம் என்ற பாடத்தை பெறட்டி பிசினஸ் எப்படி எப்படி எல்லாம் செய்யணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த பிசினஸ் கூடாதுண்டாங்க எந்தெந்த பிசினஸ் நல்லதுண்டாங்க என்று திறந்து பார்த்திருக்கிறோமா நம்ம பார்க்கல ஏன் தெரியுமா பிசினஸ் பேசுவதற்கு இஸ்லாம் தகுதி இல்லை இதுதான் சகோதரர்களே நாம் அதை வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் எங்களை உள்ளத்தில் அப்படி ஒரு தன்மை தான் இருக்கிறது பிசினஸ் வந்து அது இஸ்லாத்துல பிசினஸ் வந்து சரி வராது நம்ம தொழிலுக்கு போய் ஐடியா கேட்போம் யார்கிட்ட ஐடியா கேட்போம் ஏற்கனவே செஞ்சவரு பாடுபட்டவர் அவர் செஞ்சா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அவன் எல்லாம் என்ன மெத்தடை சொல்லுவான்டா உள்ள ஹராமான மெத்தட் அவ்வளவுதான் சொல்லி தருவான் எதெல்லாம் ஹராமான மெத்தடோ எதெல்லாம் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யற மெத்தடோ எதெல்லாம் சமூக துரோமோ அவ்வளவுதான் சொல்லி தருவார் இவரும் பிசினஸ் ஆரம்பிப்பாரு மூணு மாசம் தான் மூணு மாசம் நாலு மாசம் எந்த ஒன்றிலும் தொடர்ந்து நிக்க முடியாது ஒரு நிலையை பார்க்கிறோம்